கடிகாரம் பாய்ந்ததில் 5 பேர் காயம், தேமுதிக நிர்வாகி ஒருவர் உயிரிழப்பு. மறைந்த தேமுதிக தலைவர் அவர்களின் 72வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுடன் நடைபெற்று வருகின்ற நிலையில், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த நடுக்குப்பம் பகுதியில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தன் 72வது பிறந்த நாளினை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு முன்னேற்பாடு செய்யப்பட்டதாக தேமுதிக கொடிக்கம்பம் அமைக்கும் பணியில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமர் மகன் வெங்கடேசன் உள்ளிட்ட 6 பேர் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென கொடிக்கம்பம் நிலைத்தடுமாறி அருகில் உள்ள மின்சாரம் வயர் மீது பாய்ந்தது. கொடிக்கம்பம் நடும் பணியில் ஈடுபட்ட 6 பேரையும் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டது. இதனையடுத்து மின்சாரம் பாய்ந்து 6 பேரையும் அங்கிருந்து பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். இதில் மின்சாரம் பாய்ந்ததில் வெங்கடேசன் என்பவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். படுகாயமடைந்த 5 பேரை உடனடியாக கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.